ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் தெப்பத்திருவிழா நாளை 23ஆம் தேதி தொடங்கி வரும் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தெப்பத்திருவிழாவினையொட்டி ஸ்ரீரங்கம் மேலவாசலில் உள்ள தெப்பக்குள ஆஸ்தான மண்டபம் அருகே முகூர்த்த கால் நடப்பட்டது. அது சமயம் முகூர்த்த காலின் நுனியில் சந்தனம், மாவிலை, பூமாலை உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் அணிவிக்கப்பட்டு மந்திரங்கள் ஓதி புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பின்னர் முகூர்த்த காலை கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் நட்டனர். தெப்பத்திருவிழாவின் முதல் நாளான இன்று 23ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஹம்ச வாகனத்திலும், 24ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஹனுமந்த வாகனத்திலும், 25ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு கற்பக விருட்ச வாகனத்திலும், 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெள்ளிகருட வாகனத்திலும், 27ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு இரட்டை பிரபை வாகனத்திலும், 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கு யானை வாகனத்திலும் நம்பெருமாள் எழுந்தருளில் உள் திருவீதிகளில் வலம் வருகிறார். தெப்பத்திருவிழாவின் 7ஆம் நாளான மார்ச் 1ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் சந்தனு மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு நெல் அளவு கண்டரொளி உள் வீதிகளில் வலம் வந்து 9:00 மணிக்கு மூலஸ்தானம் சேர்கிறார். முக்கிய திருநாளான தெப்பத்திருவிழா 8ஆம் நாளான 2ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று மாலை 3 மணி அளவில் மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் திருச்சி விகையில் புறப்பட்டு மேலவாசலில் உள்ள தெப்பக்குள ஆஸ்தான மண்டபத்திற்கு மாலை 5 மணிக்கு வந்து சேருகிறார். இரவு 7:15 மணி அளவில் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து புறப்பட்டு இரவு 7:30 மணி முதல் 9:00 மணி வரை தெப்ப உற்சவம் கண்டருளுகிறார். பின்னர் அங்கிருந்து 9:45 மணிக்கு புறப்பட்டு 11:15 மணிக்கு மூலஸ்தானம் சேருகிறார். 9ஆம் திருநாளான 3ஆம் தேதி காலை 7 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு வழிநடை உபயங்கள் கண்டருளி மதியம் 2 மணி அளவில் தெப்பக்குளம் ஆஸ்தான மண்டபம் சேர்கிறார். மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை திருமஞ்சனம் கண்டருளுகிறார். பின்னர் மாலை 7 மணிக்கு மண்டபத்திலிருந்து ஒற்றை பிரபை வாகனத்தில் புறப்பட்டு பந்த காட்சியுடன் சித்திரை வீதிகளில் வலம் வந்து படைப்பு கண்டருளி 9:30 மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைகிறார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவில் ஊழியர்கள் செய்து வருகின்றனர்.